ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், இருதயவியல் மருத்துவர். இப்போ திருநெல்வேலியில் சதர்ன் ஹார்ட் சென்டரில், இப்போது நான் திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட 18 வருஷமாக இந்த இதயவியல் மருத்துவராக இருக்கிறேன். ஸோ பொதுவாக இதயத்தில் வரக்கூடிய எந்த ஒரு புதிய விஷயங்களும் நம்ம மருத்துவமனையில் தான் முதல் முதல்ல அறிமுகப்படுத்துவோம். அந்த வகையில் இப்போ ஒரு புதிய ஒரு நுட்பமான ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டியை பற்றி பேசுறதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். இதில் பொதுவாக நம்ம வந்து இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது அந்த இரத்த குழாய்களை நம்ம வந்து பார்க்கறதுக்கு ஒரு திரவத்தை யூஸ் பண்ணுவோம். அது பேர் இங்கிலீஷில் கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவோம். அந்த கான்ட்ராஸ்ட் என்ன அப்படின்னா, இதில் வந்து அயோடின் இருக்கக்கூடிய ஒரு மருந்து. இந்த கான்ட்ராஸ்ட்டை இந்த மருந்தை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஆஞ்சியோபிளாஸ்டியை பண்ணுறோம். ஸோ பட்டு இப்போ ஒரு ஆஞ்சியோகிராம் எடுத்துக்கிட்டாலும் இதை யூஸ் பண்ணுவோம். பட் ஆஞ்சியோகிராமில் என்னென்னா ஒரு 20 ml இல்லை 30 ml யூஸ் பண்ணி முடிச்சுருவோம். ஆனால் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணும்போது அது வந்து ஒரு சில பேருக்கு 100 ml தேவைப்படும், சில பேருக்கு 400 ml வரைக்கும் போகலாம். அது வந்து அந்தந்த பேஷண்ட் கேஸை பொறுத்து, சில சிம்பிள் கேஸ்னால் 100, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா ஒரு 400 ml 450 ml வரைக்கும் சில நேரங்களில் யூஸ் பண்ண வேண்டியது வரும். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அது காலங்காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சில பேர்களுக்கு இந்த மருந்துனால சில கிட்னியில் ப்ராப்ளம் வருது, அது கிட்னி ஃபெயிலியர் வருது. அந்த கிட்னி ஃபெயிலியர் சில நேரத்துக்கு டயாலிசிஸ் வரைக்கும் போயிடும். அது பர்டிகுலராக எப்படின்னா, கொஞ்சம் வயசு கூடினவங்க, அப்புறம் இந்த பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக்கு வந்து அவங்க ஒரு பிபிலாம் லோ ஆகி அது ரொம்ப சிரமப்பட்டு வெளியே வந்தவங்க, இவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணும்போதோ, இல்லைன்னா ரொம்ப நாள்பட்ட நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு கிட்னியில் சில ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ இருதயத்தில் ப்ராப்ளம் வருது, அப்போ அவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இதை யூஸ் பண்ணும்போது அது வந்து கிட்னி ஃபெயிலியரை உண்டு பண்ணுது. கிட்னி ஃபெயிலியர் சில நேரங்களில் ரொம்ப அபூர்வமாக, சில நேரங்களில் அது வந்து ஒரு பெர்மனண்ட் கிட்னி ஃபெயிலியருக்கும் போகலாம், டயாலிசிஸ் தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம வந்து முன்னதே சொல்லுவோம், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டயாலிசிஸ் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சில கார்டியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னாலே நாங்கள் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறதுக்கு தவிர்ப்போம் யூஸ்வலாக, அது எது பண்ணிவிட்டு அது ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு. பட் இந்த பேஷண்ட்ஸுக்கு ஒரு வழி கிடையாது. ஸோ இப்போ இந்த கான்ட்ராஸ்ட்டே யூஸ் பண்ணாமல், இது இந்த மருந்தை தொடவே இல்லாமல் நம்மளால் இப்போ ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து சில தொழில்நுட்பங்களும் வந்திருக்கு, அதுக்குள்ள சில டெக்னிக்ஸ்களும் வந்திருக்குது. ஸோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு புதுசு இப்போ அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இதில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஓசிடிங்கிற ஒரு கருவி, அது ஒரு சின்ன கேமரா. அந்த கேமரா வந்து லைட் யூஸ் பண்ணுவோம். அந்த லைட் யூஸ் பண்ணுற அந்த கேமராவை செலுத்தியோ, இல்லைன்னா ஒரு அல்ட்ரா சவுண்டு, நம்ம சாதாரண எக்கோ பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்கோ, அந்த ஒரு அல்ட்ரா சவுண்டு ப்ரோபை அந்த இரத்த குழாய்க்குள்ள போட்டு அது மூலமாக அந்த இரத்த குழாயை நம்ம பார்த்துக்கிட்டு இதை யூஸ் பண்ணாமல் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோம். ஸோ இது பண்ணும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து இதனால் பேஷண்ட் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டியதோ, இல்லைன்னா ஒரு டயாலிசிஸ் போக வேண்டியதோ, செலவு குறையுது முக்கியமாக. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு நவீன, ஒரு ரொம்ப முக்கியமான, இப்போது இனி போகிற காலங்களில் இனி இதோடைய உபயோகம் இனி குறையும் கூட நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டெக்னிக் இது. இதுதான் ஜீரோ கான்ட்ராஸ்ட் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இந்த சிகிச்சைக்கு முன்னாடி இல்லை, இந்த சிகிச்சை வந்து இங்கே திருநெல்வேலியில் யாரும் பண்ணலை, இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். பட் மற்ற ஊர்களில் இப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இப்போ தான் வந்திருக்கு, இது வந்து இப்போ தான் துவக்க நிலையில் இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு சில இடங்களில், ஒவ்வொரு சில ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் இதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இனி போக போக இது பெரிய அளவில் வரும்னு நினைக்கிறேன். சரி,